फ्रेंड्स எனக்கு நம்ம எக்சர்சைஸ் 14.3 ல 6th क्वेश्चन பார்க்கலாம் சோ முதல்ல 6th क्वेश्चन பாருங்க 100 சர்நேம்ஸ் வேர் ரேண்டம்லி பிக்கட் அப் ஃப்ரம் எ லோக்கல் டெலிபோன் டைரக்டரி அண்ட் தி ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் தி இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் இன் தி சர்நேம்ஸ் ஆர் சப்டைன்ட் அஸ் ஃபாலோஸ் சோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க சோ நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சர்நேம்ஸ் ஓகே சோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எடுத்துக்கோ செகண்ட் கொடுத்திருக்கிறது நமக்கு என்னது ஃப்ரீக்வன்சி சோ அந்த ஃப்ரீக்வன்சி எடுத்து எழுதியிருக்கேன் ஓகே சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா டிடர்மைன் தி மீடியன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் சர்நேம்ஸ் ஃபைண்ட் த மீன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் சர்நேம்ஸ் ஆல்சோ ஃபைண்ட் தி மாடல் சைஸ் ஆஃப் த சர்நேம்ஸ் ஓகே ஸோ மீன் மீடியன் மோட் மூணுமே கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்க மீன் கண்டுபிடிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்கிறேன்னா மீன் கண்டுபிடிக்கிறேன் பை யூஸிங் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் கண்டுபிடிக்கிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எழுதிட்டேன் அடுத்து ஃப்ரீக்வன்சி எழுதிட்டேன் ஸோ அதுக்கு ரெண்டு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் கிளாஸ் மார்க்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஸோ கிளாஸ் மார்க்ஸ்னா என்னது இந்த ரெண்டு வேல்யூக்கும் மிடில் இருக்கிற வேல்யூ அப்படி டவுட்டாக இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடுங்க ஸோ 1 + 4 = 5, 5 / 2 = 2.5 ஸோ நெக்ஸ்ட்டு 4 + 7 11 11 / 2 = 5.5 ஓகே 7 + 10 17 17 / 2 = 8.5 ஸோ 10 13 23 23 / 2 11.5 ஸோ 13 16 29 29 / 2 14.5 ஸோ 16 19 ஸோ 35 35 / 2 17.5 ஓகே ஸோ இது உங்களுக்கு கிளாஸ் மார்க்ஸ் இல்லை உங்களால் டைரெக்டாகவே எழுத முடியும் வேல்யூஸ்னால் அப்படியே நீங்கள் டைரெக்டாகவே 2.5 5.5 8.5 11.5 14.5 17.5 எழுதிக்கலாம் ஓகே ஸோ டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ ஸோ இப்போ இந்த டோட்டல் வேல்யூவில் எது மிடில் வேல்யூ இருக்கோ அதுதான் நமக்கு என்னது ஏவோட வேல்யூ ஸோ 1 2 3 ஸோ இங்கேயும் 1 2 3 ஸோ டோட்டலாக உங்களுக்கு 2 மிடில் வேல்யூஸ் வருது இங்கே மேலே 2 போயிடுச்சு கீழே 2 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 2 மிடில் வேல்யூ வருது ஆனால் நம்ம எப்பயுமே 2 மிடில் வேல்யூ வருதுன்னா நம்ம எது இருக்கிறதே லோயஸ்ட் வேல்யூவோ அந்த எடுக்கணும் ஸோ எது நமக்கு லோயஸ்ட் வேல்யூ 8.5 தான் லோயஸ்ட் வேல்யூ ஓகே ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்னது ஏவோட வேல்யூ ஓகே ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஏ ஸோ டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏனா ஏவோட வேல்யூ 8.5 ஓகே ஸோ 2.5 - 8.5 ஸோ இதுதான் எக்ஸ்ஐ ஸோ 2.5 - 8.5 -6 5.5 - 8.5 -3 8.5 - 8.5 0 11.5 - 8.5 3 ஸோ 14.5 - 18.5 6 ஸோ 17.5 - 18.5 9 ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு யூஐ ஈக்குவல் டு டிஐ பை ஹெச் ஹெச்ன்றது இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணி எழுதுறது தான் ஹெச்ன்றது ஸோ 4 - 1 என்னது உங்களுக்கு 3 ஸோ அப்போ ஹெச்சோட வேல்யூவோட நமக்கு 3 ஸோ யூஐ ஈக்குவல் டு டிஐ பை 3 ஸோ -6 / 3 = -2 -3 / 3 = -1 ஸோ 0 ஸோ 3 / 3 = 1 6 / 3 = 2 9 / 3 = இது யூஐ நெக்ஸ்ட்டு எஃப்ஐயூஐ எஃப்ஐயூஐனா இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும் ஸோ 6 - -2 - 12 -1 - 30 ஸோ நெக்ஸ்ட்டு 40 × 0 = 0 16 × 1 = 16 4 × 2 = 8 4 × 3 ஓகே ஸோ இப்போ நமக்கு ஸ்டெப் டிவியேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மீன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப்ஐ இன்டூ ஏ டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ இன்டூ ஹெச் ஸோ நமக்கு தேவை எஃப்ஐ இன்டூ யூஐ அதே மாதிரி சமேஷன் எஃப்ஐ இது ரெண்டு வேல்யூ நமக்கு தேவை முதல்ல சமேஷன் எஃப்ஐ கண்டுபிடிக்கிறோம் ஸோ என்ன வரும் உங்களுக்கு 40 + 30 = 70 70 76 80 96 100 ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் எவ்வளோ வருது சமேஷன் எஃப்ஐயோட வேல்யூ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வருது 100 நெக்ஸ்ட்டு சமேஷன் எஃப்ஐயூஐ கண்டுபிடிக்கணும் ஸோ 12 + 8 = 20 20 + 16 = 36 ஸோ 36 ஸோ 30 12 42 ஸோ எவ்வளோ வருது -42 வருது ஸோ -42 + 36 வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ -6 ஓகே ஸோ சமேஷன் எஃப்ஐயோட வேல்யூ -6 சமேஷன் எஃப்ஐயோட வேல்யூ வந்து 100 ஓகே ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம் ஸோ மீன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப்ஐ இன்டு யூஐ
divided by summation fi into h. So a oda value evlo ungalku 8.5 plus summation fi into ui oda value minus 6 divided by summation fi oda value 100 into h oda value evlo eduthirukom 3. Okay, so 8.5 minus plus into minus minus 6 divided by 100 ethana zero irukku rendu zero irukku appo ethana decimal nam thalli vekkano mele rendu decimal thalli vekkano appo rendu decimal na 60 so point varum so inga 100 irundhal nam vekka vendi ethana decimal thalli vekkano rendu zero irukkaranal rendu decimal thalli vekkano so rendu decimal thalli vekkirana 161 next 01 so rendu decimal thalli vechona 0.06 so 0.06 into 3. Okay, so 8.5 minus 0.06 into 3 and answer 0.18. So 8.5 minus 0.18 answer 8.32. Okay, so 8.32. So mean odd answer 8.32. Okay, so next நாம கண்டுபிடிக்க வேண்டியது median. Okay, so median question எடுக்கவும் போல number of letters so next surnames number of surnames so 1 2 4 4 to 7 7 to 10 10 to 13 13 to 16 16 to 19 so 6 30, 40, 16, 4, 4. Okay, so ipo nama next nama kandupidikiradhu median kandupidikalam. Okay, so median kandupidikiranna first namakku theva vandha enadhu cumulative frequency theva. Okay, so first namakku theva CF. இது ரெண்டு क्वेश्चनல கொடுத்துருவாங்க. So CF கண்டுபிடிக்கறனா first number எடுத்து முதல்ல அப்படியே எழுதிறோம். So next இதையும் இதையும் ஆட் பண்றோம். So 36, so 36 40 ஆட் பண்ணா 76. So 76 plus 16, 82, 92. So 92 plus 4, 96. 96 plus 4, 100. Okay. So median oda formula equal to median equal to L plus N by 2 minus CF divided by F into H. Okay. So first N by 2 kandupidikkirom. So N by 2 na total N oda value 100. So 100 na N by 2 equal to 100 divided by 2 equal to 50. Okay. So 50 ki nearby value varukkunu. Ana 50 vode eppadi irukkunu kandipa greater than irukkunu. So greater than na enna varum ungalku 76. 50 ki nearby 50 ki greater than na irukkirathu 76. So L oda value enna vandrum ungalku 7. So n by 2 தெரியும் so cf so cf na preceding the median class so 76 முன்னாடி இருக்குது என்னது 36 so next f oda value so f oda value என்ன உங்களுக்கு 40 so next h oda value h இது ரெண்டுதுக்குள்ள டிஃபரன்ஸ் so டிஃபரன்ஸ் காமன் ஆன டிஃபரன்ஸ் ஆ 4 minus 1 என்னது 3 okay substitute பண்ணுங்க so median equal to l oda value oda ungalku 7 plus n by 2 n by 2 oda value 50 minus cf oda value 36 divided by f oda value 40 into h oda value 3 okay so 7 plus 50 minus 36 14 divided by 40 into 3 okay so 7 plus
14 into 3 என்ன வரும் 42 so 42 divided by 40 so உங்களுக்கு என்ன வருது 7 plus 42 divided by 40 so 42 divided by 40 உங்களுக்கு என்ன வரும் so 1040 is 40.0 னு வரும் okay so 10.0 னு வரும் அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும் உங்களுக்கு 42 divided by 40 equal to sorry so 42 divided by 40 பண்ணினா 1.0 something வரும் okay so ஏனா 140 sir 40 remainder என்ன இருக்கு உங்களுக்கு 0 னு வரும் so 1.05 so உங்களுக்கு என்ன வரும் மீடியன் 7 plus 1 8 8.05 இது என்னது உங்களுக்கு மீடியன் 42 divided by 40 னா 140 sir 40 தான் வரும் so 0.05 னு வரும் so median equal to 7 plus 1 8.05 okay so next நம்ம கண்டுபிடிக்கிறது மோட் ஸோ ஃபஸ்ட்டு அந்த டேபிள் எழுதிக்கிறோம் நம்ம 1 to 4, 6, 4 to 7, 7 to 10, 10 to 13, 13 to 16, 16 to 19 ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் 6, 30, 40, 16, 4 ஸோ 4 இது உங்களுக்கு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இங்கே நம்பர் ஆஃப் சர்நேம்ஸ் ஓகே ஸோ இந்த வேலைக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் நெக்ஸ்ட்டு மோடு கண்டுபிடிக்கிறோம் ஓகே ஸோ மோட் மோட் ஈக்குவல் டு ஃபார்ம்ல என்ன உங்களுக்கு எல் பிளஸ் எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் டிவைடட் பை 2F1 மைனஸ் F2 மைனஸ் எஃப் நாட் into H okay so mode oda formula ungalku enna varudhu mode equal to L plus F1 minus F0 divided by 2F1 sorry minus F0 minus F2 into H okay so same 2F1 eduthu eludhikrom minus F0 vandrom minus F2 into H okay so first nam enna kandupidikrom F1 kandupidikrom edhu ungalku biggest value nu paருங்க adhu dhaan ungalku F1 so idha biggest value so idha ungalku F1 F1 equal to 40 so F0 என்றது இதுக்கு preceding value என்னது 30 so next F2 என்றது succeeding value என்ன உங்களுக்கு 16 so L என்றது அதில் lower limit so lower limit என்ன உங்களுக்கு 7 so H என்றது இது ரெண்டுத்துக்குள்ள difference so 13 minus 10 என்ன உங்களுக்கு 3 so therefore mode equal to L ஓட value 7 plus F1 minus F0 40 minus 30 divided by 2F1 so 2F1 na 2 into 40 enadhu 80 minus F0 30 minus F2 16 into H oda value evlo 3 so 7 plus 40 minus 30 10 divided by 80 minus 30 enna ungalku 50 50 minus 16, 34 into 3. Okay, so 7 plus 10 into 3, 30 divided by 34. Okay, உங்களுக்கு 10 into 3 வேண்டு வேல்யும் வந்துரும் 13 வந்துரும் so 30 divided by 34. 30 divided by 34 பட்டிக்னா 7 plus 0.88. Okay, so 30 divided by 34 ஓட வேல்யூ 0.88 ஸோ மோட் ஈக்குவல் டு 7.88 ஓகே தேங்க்யூ